திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதால் உபரிநீர் முழுவதும் காவிரி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் முக்கொம்பு அணையில் நேற்று 61,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 86,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேலும் அணையிலிருந்து காவிரியில் 22,000 கனஅடியும் கொள்ளிடத்தில் 63,000 கனஅடியும் கிளை வாய்க்கால்களில் 1,000 கனஅடி நீரும் திறக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பள்ளி அருகே மதுபோதையில் அரசு பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை இளைஞர்கள் தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. வேப்பனப்பள்ளி அருகே மாதேப்பள்ளி கிராமம் வழியாக சென்ற அரசு பேருந்தை வழிமறித்த இளைஞர்கள் மதுபோதையில் நடுரோட்டில் பேருந்திற்கு வழிவிடாமல் நின்றதாக கூறப்படுகிறது. அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநரை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் காயமடைந்தவர்களை அப்பகுதியினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சி வெளியாகி வைரலாகி வருகிறது.